சர்வவிக்னாரம் தேவம் சர்வவிக்ன விவர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் மூஷிக வாகனமோதஹஸ்த ஷாமலகன்ன விளம்பிரசூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்ர விக்ன விநாயக பாத நமஸ்தே. வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர். தினம் தினம் நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் நிறைய விஷயங்கள் ஆன்மீக தகவலில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆன்மீக தகவல் அப்படின்னு சொல்லும் போதே சார், நீங்கள் இந்த ஜோதிட சத்சங்கம் சொல்லியிருந்தீங்க, இடம் டேட்டு சொன்னீங்கன்னா சௌரியமாக இருக்கும். கூடிய சீக்கிரம் நம்ம வந்து அந்த டேட்டும் இடமும் சொல்ல போகிறோம். ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான், நிறைய பேர் புக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஜோதிட வகுப்புகளில் என்ன இருக்க போகிறது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளே பஞ்சாங்கம் பார்த்துக்கிறது எப்படி, நாலு நட்சத்திரம் எப்படி குறிக்கிறது, நட்சத்திரத்துடைய மகத்துவம் என்ன, முக்கியத்துவம் என்ன, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா ஒரு ஜாதகத்தில் பிரதானமாக என்ன தேவைப்படுறது, எண்கணிதம் அப்படிங்கிறத எப்படி நம்ம பார்க்க முடியும், இது போன்ற பல்வேறு விஷயங்கள்லாம் ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய டெக்னிக்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பேசிக் அஸ்ட்ராலஜியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஆன்மீக தகவலில் நம்ம சொல்லக்கூடிய இந்த பூஜை புனஸ்காரங்களை பற்றி நம்ம அந்த இடத்துல பேச போகிறோம். நிறைய பேர்த்தோட ஹாரோஸ்கோப்புடைய விஷயத்தை பற்றி நம்ம அந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆக இன்றைய தினத்தில் சரி, நேற்று நாம் கேட்ட கேள்வி, கண்ணப்ப நாயனாரை பரமேஸ்வர கண்ணப்பா என்று அழைத்து உட்கார வச்ச இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளஹஸ்தின்ற இடம். கண்ணப்ப நாயனாரை பற்றி நிறைய சொல்ல போனோம்னா காளஹஸ்தியில் தான். ஆக அவ்வளோ விசேஷம் வாய்ந்த அந்த அற்புதமான சரித்திரத்தை படிக்கிறது ரொம்ப விசேஷம். சரி, இன்றைய தினத்தில் இன்னைக்குண்டான அற்புதமான ஆன்மீக கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, நியூமராலஜி பிரகாரம் நம்பர் 2, அதாவது எண்கணித பிரகாரம் நம்பர் 2, நம்பர் 2க்கு உரிய ஆல்ஃபபெட்ஸ் என்ன, 2க்குண்டான ஆல்ஃபபெட்ஸ் என்ன, இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்னைக்குண்டான ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு அம்மா அவங்களுக்கு வந்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், கண்ணு தெரியாத இருந்துட்டுருக்கு. அப்படி கண்ணு தெரியாத இருந்துட்டு இருக்கும்போது அவள் வீட்டில் வந்து ஒரே ஒரு புள்ள, காலையில் எல்லோரும் அவங்கள பார்த்துப்பா எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் வேலைக்கு போயிடுவார். அந்த அம்மா பாட்டுக்கு அப்படியே இருந்துட்டுருப்பான். அந்த அம்மாவுக்கு என்னமோ தீராத இறைவன் பேரில் நம்பிக்கை ஜாஸ்தி. அந்த அம்மா மட்டும் இருக்க கணவர் கிடையாது, இந்த பழையந்தான் அந்த அம்மாவை வந்து பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி அந்த கண்ணு தெரியாதே கொஞ்சம் கொஞ்சமாக சமையல் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி என்னமோ பண்ணுவாள். அவள் பாட்டுக்கு முதல் நாளே இது பருப்பு பார்த்து பார்த்து எடுத்து வச்சு அழகாக பண்ணுவாள். இறைவன் அவங்களுக்கு அந்த கண்ணு தான் கொடுக்கலைனாலும் அந்த ஞானத்தை நிறையாக அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நிறைய தீராத பக்தி, தீராத பக்தி, தீராத பக்தி, அந்த பக்திக்கு வந்து அளவே கிடையாதுன்னு சொல்ல முடியும். அப்படி அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவளுக்கு எப்போவுமே பார்த்துட்டேன்னா காலையில் பையன் போனதுக்கப்புறம் பூஜையில் ஈடுபட்டுடுவான். இந்த பக்கத்தில் இந்த சின்ன சின்ன விளையாட்டு பசங்க என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருக்க காசை எப்போவுமே எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு ஓடுவாங்க. எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு ஓடும்பொழுது இந்த அம்மா எங்கடா காசு வச்சோம் காணாமே, எங்கடா காசு வச்சோம் காணாமேன்னு சொல்லிட்டு தேடி ஒருவேளை நம்ம மறந்து வச்சுருப்போமோ மறந்து வச்சுருப்போமோ அப்படின்னு நினச்சிட்டே இருக்கா. ஒரு சமயம் என்ன பண்ணியிருக்கு, பகவானே எனக்கு என்ன தெரியல, ஒருவேளை நீ தான் என்கிட்ட விளையாடுறையாட்டு இருக்கு, இங்கே தான் நான் காசு வச்சேன், சரி எதுக்கும் இறைவன் எடுக்கிறாரா பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கே வச்சுருக்கா. அவள் சொன்ன மாதிரியே ஒரு குழந்தை வந்திருக்கா. அந்த குழந்தை வந்து அந்த காசை நைஸாக எடுக்க போகும்போது கையை பிடிச்சிட்டா. கையை பிடிச்சோன்னே நீ தானே எடுக்கிற எனக்கு நல்லா தெரியும்னு சொல்கிறான். பையன் சொன்னால் அந்த பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பேரை சொல்லி, அம்மா நான் தான் எடுத்தேன் நான் தான் எடுத்தேன் சாரி சாரி சாரின்னு சொல்கிறான். அப்போது அந்த அம்மா சொல்கிறா, இவனுக்கு ஒரு நம்பிக்கை, இறைவன் தான் வந்திருப்பாராட்டிருக்கு, ஆனால் என்னடா பக்கத்து வீட்டுக்காரன்னு சொல்கிறாளே, சரி இனிமேல் எடுக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். சாயந்தரம் அந்த பக்கத்து வீட்டுக்காரோடைய அந்த குழந்தையோட பெற்றோர் வர அவகிட்ட வா சொல்கிறான், இந்த மாதிரி காலையில் உங்கள் குழந்தை வந்தான், அவன் வந்து காசு எடுத்தான் கையை பிடிச்சிட்டேன் தப்பாக நினைக்காதங்க, என் குழந்தை மாதிரி தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னோடனே, அப்போ அந்த அம்மா சொன்னால் என்னது என் குழந்தை வந்தானா, அவன் ஊருக்கு போய் 2 நாள் ஆச்சு அவன் எங்கே இங்கே வந்தான்னு கேட்டலாம். இந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சான், என்னடா இது, நம்ம கையை பிடிச்சிட்டு இருந்தால் அந்த குழந்தை பேரை சொன்னானே அவனை மாதிரியே இருந்ததே, அப்போ இவளுக்கு முன்னாடி ஒரு நம்பிக்கை இருந்தது பார்த்தல, ஆஹா இறைவன் வந்திருக்கான், அந்த இறைவன் வந்து அந்த சித்து விளையாட்டை அந்த திருவிளையாடலை அவர்கிட்ட பண்ணியிருக்கான். இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நம்பிக்கைன்னு வைக்கும் பொழுது யாரோ ஒருத்தர் மூலமாக இறைவன் வருவார். இன்றைக்கும் பழனியில் பார்த்துட்டிங்கன்னா போகர் வந்து சுவாமி தரிசனம் பண்ணுறதை நம்மளால் உணர முடியும், அதாவது அவர் வந்து யாரோ ஒருத்தர் மூலமாக வருவார்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்துட்டோம்னா பெரிய பெரிய சித்தர் ஸ்தலங்கள்லாம் இது நடக்கிறத நம்ம இயல்பாக பார்க்க முடியாது, இது உண்மை. நம்மளுடைய தமிழகத்துக்கு இந்த உலகம் தான், தமிழகம் வந்து இந்த உலகத்துக்காக
என்ன அர்ப்பணிச்சிருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அதாவது முதன்மையாக சொல்லப்போனால் 18 சித்தர்களை கொடுத்துருக்கு. ஆன்மீகம் அப்படிங்கிறத அந்த ஆன்மீகத்தினுடைய பக்தி 63 நாயன்மார்கள், இதற்கு மேலே என்ன வேணும்? அதே மாதிரி திருக்குறள், அதாவது பாரதியாருடைய கவிதைகள், இந்த உலகமே போற்ற அளவுக்கு நம்மளுடைய பக்தியும் பக்தி கொண்ட சாஸ்திரங்களும் நம்மளுடைய தேவாரம் திருவாசகம் போன்ற அற்புதமான விஷயங்கள்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம ஏன் கவலைப்படணும்? இறைவன் இருக்க நம்ம ஏன் பயப்படணும்? இதைத்தான் நம்ம ஆன்மீக தகவல் அந்த அஸ்ட்ராலஜி வகுப்புலையும் நம்ம வந்து சொல்லித்தரப்போகிறோம். ஆக இன்றைக்கி குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்பிக்கை வைத்தோருக்கு இறைவன் நிச்சயமாக அனுகிரகம் பண்ணுவார், தரிசனம் தருவாருங்கிறத சந்தேகம் கிடையாது. சரி, இன்றைய தினத்தில் இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 26/1/2021 சார்வரி வருஷம், தை மாதம் 13 திருநாள், செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை. இன்றைய திதி த்ரயோதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை, விருச்சிக ராசி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்னைக்கு பிரதோஷ நன்னால். தென்னாடுடைய சிவமையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி, அரண பார்வதிபதி ஹரஹர மகாதேவ என்ற சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி உலகெங்கும் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் இன்னைக்கு பிரதோஷ வழிபாடு பண்ணுறதுக்கு ரொம்ப விசேஷமான நன்னாள் இன்றைய தினம். ஆக இன்றைய தினத்தில் அற்புதமான பிரதோஷத்துக்குண்டான ஒரு அற்புதமான வழிபாட்டு முறைகளை பற்றி இன்றைக்கி ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இந்திய குடியரசு தினம். அதாவது நம்ம அத்தனை பேருக்கும் இருக்கக்கூடிய பெருமை என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இன்றைக்கி உலகளவில் 2020 கொரோனா அப்படிங்கிற ஒரு பெரிய தாக்கம் இருந்துட்டு இருந்தது. உலகமே போற்றும் அளவுக்கு, உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு நம்மளுடைய நாட்டில் இந்த அளவுக்கு இவங்க ரெக்கவர் ஆகுவான்னு யாருமே நினச்சி கூட பார்க்கல. எல்லோரும் நினச்சிருப்பா, நம்ம நாடே இவ்வளோ வசதி வாய்ந்திருக்கு, நம்ம நாட்டுக்காலே தப்பிக்க முடியலையே, இவங்கெல்லாம் எப்படி தப்பிக்க முடியும்னு. உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாரம்பரியம் மாறாமல் இருந்திருக்கோம், அதுதான் நம்மளுக்கு இந்த அளவுக்கு காப்பாற்றியிருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. நம்ம இந்தியன் என்று சொல்லுவோம், பெருமையாக இருப்போம்னு சொல்லி இன்றைய தினத்தில் இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, ஒரு சில விஷயம் நமக்காக இல்லாத மற்றவங்களுக்காக சில அலைச்சல்கள் நிறையா இருந்துட்டு இருக்கும். மற்றவங்களுக்காக இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லிட்டு அவளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தரத்துக்குண்டான முயற்சிகள் எடுத்து பண்ணுவேன். அதற்குண்டான விஷயங்களுக்காக நீங்கள் மெனக்கொடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றிகரமாக இருந்துட்டு இருக்கும். அதுமாதிரி விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடிய இடமாற்றத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சகோதர சகோதரிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்க, அவளுக்கு திருமணம் போன்ற விஷயங்களை பற்றி இன்றைய தினத்தில் பேசுவீங்க. ரொம்ப நாள் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை எடுத்து அதற்குண்டான ஒரு தீர்வுகளை காணக்கூடிய அற்புதமான நாள். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். மேஷராசி என்பர்கள் மனசில் ஒன்று நினச்சா அதை நாரி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துருக்கும். அப்பப்போ கை கால் சம்பந்தமான உபாதைகள் இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, அப்பப்போ சில நேரங்களில் மற்றவா இவளுக்கு கோபம் அதிகம், டென்ஷன் அதிகம்னு சொல்கிற அளவுக்கு சில விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருப்பான். இன்றைக்கி அப்படி இல்லை, ரொம்ப அமைதியாக நிறுத்தி நிதானமாக யோசித்து சில காரியங்கள் எடுத்து பண்ணுவேன். இது பண்ணலாமா வேண்டாமாங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ள அதீதமாக இருந்துருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு பேச்சும் யோசிச்சு 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 பேசக்கூடியதாக இருக்கும். இனிமே சாதிச்சுட்டு தான் எல்லா காரியத்தை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள தோணும். பேங்க்கில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம், ஃபினான்ஸு பண்ணிட்டு இருக்கவங்க, துணி சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்க, ஃபேஷன் டிசைனிங் பண்ணிட்டு இருக்கவங்க, பியூட்டி பார்லர்லாம் வச்சுட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். வியாபாரம் பெறுவோம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மிதுனராசி என்பர்களே, நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளில் சில நேரம் நமக்கு சந்தேகம் வரும், சரியா தவறா சரியா தவறா, ஒருவேளை நேரம் நன்னா இருக்கா இல்லையாங்கிற ஒரு யோசனைகள் நிறையா இருக்கும்ல. அது மாதிரி இன்றைய தினத்தில் சில யோசனைகள் இருந்துட்டு இருக்கும். ஒரு காரியத்துக்காக போவேல் திருப்பி நீங்களே சரி வேண்டாம் இப்போ அப்படின்னு யோசிச்சுப்பேன். அதுமாதிரி நேரம் சில நேரம் தவறை கடைபிடிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரத்தில் யதார்த்தமான மறதிகள் இருக்கும். திருவாத நட்சத்திரத்துக்காக புதிய விஷயங்களை தவிர்த்துக்கிறதும் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறதும் நல்லது. புனர்பூச நட்சத்திரத்திற்குவாளுக்கு அனுகூல்யமும் மிருகசீர்ஷ நட்சத்திரத்திற்குவாளுக்கு சில வெற்றிகளும் கூடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை தொழிலில் நம்ம யோசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருநீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சுதர்சன பகவான் வழிபாடு, வெற்றி வழிபாடு மிதுனராசி அன்பர்களே.
கடகராசி நேயர்களே, அன்பும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நிறைய விஷயங்கள் வெற்றி தோல்விங்கிறத விட பேர் கிடச்சதா அப்படிங்கிற ஒரு யோசனைகள் உங்களுக்கு இருக்குது. கௌரவங்கிறது ரொம்ப முக்கியம். பணமெல்லாம் அப்புறம்தான் சார், சம்பாதிக்கலாம் சம்பாதிச்சாச்சு, இன்னும் ஒரு லெவலுக்கு மேலே என்னால் போக முடியலையேங்கிற ஒரு எண்ணங்கள் தான் உங்களுக்குள்ளே தோணும். அரசியல் இருந்துட்டுருக்கிறாலும் சரி, வியாபாரத்தில் இருந்துட்டுருக்காலும் சரி, நம்ம சரியாக தான் போயின்ட்டுருக்கோம், ஆனால் பணக்காசு வரமாட்டேங்கிறதேங்கிற ஒரு கவலைகள் இருக்குது. கவலைப்படாதீங்க, முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கும். சில பேருக்கு பணக்காசு வரும், மனதில் ஏதோ ஒரு குழப்பங்கள் இருக்கும். அந்த மாதிரி குழப்பங்கள் தீர்றதுக்கு அதுக்குண்டான உங்கள் ஜாதகத்தை அஸ்ட்ராலஜர்கிட்ட பார்க்குறது, ஏதேனும் சின்ன சின்ன பிராயஸ்தங்கள் சின்ன சின்ன கோயிலுகளுக்கு போயிட்டு வருது, அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாமையாச்சு வெற்றியை தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, பத்மாவதி அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி நண்பர்களே, ஆக்கப்பூர்வமாக சில காரியத்தை எடுத்து பண்ணக்கூடியதாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். தெரியாமல் பேசக்கூடிய விஷயங்கள் மற்றவங்களுக்கு அது போய் சேரும் பொழுது உங்களை தப்பாக பேசிட்டா அப்படிங்கிற எண்ணங்கள் அவளுக்குள்ளே இருந்துட்டுருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பேசும்போது சற்று கவனம் என்பது தேவை. யதார்த்த பேச்சுக்களை கம்மி பண்ணிக்கிறதும், நகைச்சுவையை கம்மி பண்ணிக்கிறதும், மற்றவா இல்லாத போது அவளை பற்றி பேசுகிறதும் கமெண்ட்ஸ் அடிக்கிறதையும் நம்ம எடுத்துக்கவே கூடாது. இன்றைக்கி நிறைய விஷயங்கள் யோசித்து யோசிச்சு பண்ணுவீங்க, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். உங்களுக்குண்டான விஷயங்கள் வெற்றியாகும். மற்றவாளுக்காக நீங்கள் பண்ணக்கூடியது நல்லதாக இருந்தாலும் அவளுக்கு தப்பாக படக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதனால் முடிந்த வரைக்கும் அவங்களுக்கு எது பண்ணும்போது அவங்களுக்கு தேவையா தேவையில்லையான்னு யோசிச்சு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றி கிடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவகிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு சிம்மராசி என்பவர்களே. கன்னிராசி நேயர்களே, ஒரு காரியம் நடந்ததுன்னு வைங்களா, ரெண்டு பேர் பேசிகிட்டு இருந்தா என்னை பற்றி தான் பேசுகிறா, என்ன தான் சொல்லின்னு இருக்கா, நம்மளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கா, இந்த மாதிரி அந்த யூகம் நம்மளாவே நினச்சி கொடுறான்னு இருக்கும். சில முக்கியமான படிப்புகள் படிக்கலாம். பெண்கள் பார்த்துட்டு மேல் படிப்புக்கு முயற்சி பண்ணலாம். திருமணமா கல்வியா வேலையா திருமணமா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சில நேரம் யோசிச்சுட்டு இருப்பேன். சரி, ஃபைனலாக ஒரு டிசிஷன் விட்டுடுவோம், எது முதல்ல நடக்கிறதோ அதை முதன்மையாக எடுத்துப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும். மருத்துவத்துக்காக படிச்சுட்டு ஆடிட்டருக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்தா வழக்குகள்லாம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிடும். அதே மாதிரி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா அனுகூல்யமாக இருக்கும். இத்தனை நாள் தடங்களான விஷயத்தை நீங்கள் எடுத்து பண்ணுவீங்க, அது உங்களுக்கு சில நல்ல காரியமாக அமையக்கூடிய வாய்ப்புகள். தெய்வத்தின் மேலே நம்பிக்கை, விடாத நம்பிக்கை இன்னும் ஜாஸ்தியாகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. துலாராசி என்பர்களே, நிறையா காரியங்களில் நிறைய வெற்றிகள் உண்டு. சில நேரங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்கள்லாம் நடக்கும். அப்பப்போ உங்களுக்கு அப்பா பரவாயில்லையே, இறைவனாக அனுகிரகம், நம்ம போகிறதுக்கு முன்னாடியே அந்த காரியம் நடந்துடுதேன்னு யோசனை. அப்பப்போ பயம் இருந்துகிட்டு இருக்கும், இது நடக்கக்கூடாது, இப்படி இருக்கப்படாது, அப்படி இருக்கப்படாதுன்னு. நீங்கள் பிளான் போட்ட மாதிரி எல்லா விஷயங்களும் ஒவ்வொன்றா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய விஷயங்களில் தெய்வத்தை நம்பியில் அந்த தெய்வம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ், கிரானைட் சம்மந்தமாக குவாரி வச்சுட்டு இருக்கிறவங்க, கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, ஃபுட்டு சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஹோட்டல் வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவகிரகத்தில் சூரிய பகவான் வழிபாடு, மேலும் மேலும் முன்னேற்றம் தரும் அற்புத வழிபாடு. உச்சிகராசி என்பர்களே, பெருமையான நாள். நம்ம ஒன்று நினைப்போம் ஏதோ ஒன்று நடக்குமே அப்படிங்கிற சில எண்ணங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். பரவாயில்ல, நம்ம நினச்ச விஷயங்கள் நடக்கிறது சாதகமாக இருக்குது. அப்பப்போ டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், சில தடங்களாக பிரச்சனையாகும் போது, ஆனால் பக்குவப்படும் போது பரவாயில்லையே, இது இந்த நம்ம நினச்சதை விட கம்மியாக தான் இருக்குது இந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்கும். கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு இன்றைக்கி கவனமாக இருக்கணும். சில நேரம் பட்ட இடத்துல போடும், சில சாகசங்கள் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைக்கி அனுஷ நட்சத்திரம் விசா நட்சத்திரத்துக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். பொலிட்டிக்கலில் இருக்கிறவா முக்கியமான டிசிஷன் எடுக்கும்போது கோபத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். தனுராசி என்பர்களே, நல்ல சொல். நிறையா விஷயங்கள் நீங்கள் பேசக்கூடியதும் சொல்லக்கூடியதும் பிறருக்கு பெரிய பயனுள்ளதாக இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். சினிமா சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவளுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூலியம், ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு வெற்றியும், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு நல்ல பலன்களும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் நம்ம ஒவ்வொரு முடிவு எடுக்கும்பொழுது பெரியவங்ககிட்ட கேட்டுடுப்போம், அது நல்லது தான், தப்பு கிடையாது. குழம்பி இருக்கும்போது அந்த காரியத்தை செய்ய வேண்டாம்னு சொல்லுவேன். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, இதில் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு இன்றைய தினம். மகர ராசி என்பர்களே, போட்டி போட்டுட்டு சில காரியத்தை பண்ணுவீங்க. குழந்தைகள் முன்னாடி பார்த்துட்டேன்னா எதையும் காமிச்சிக்கப்படாது, பெற்றவங்க சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். நம்மளை திருப்பி நம்மளே அதை பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் நீ இப்படி இருக்கப்படாது, அப்படி இருக்கப்படாது, ஆனால் அந்த காரியத்தை கடைபிடிக்காமல் போக முடியும். சில சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம நினைக்காத நடக்கிறது, ஆனால் சில விஷயங்கள் நான் யோசித்த மாதிரியே இருந்துட்டு இருக்கேன்னு 50% பாதி பாதியாக யோசிப்பீங்க. அதே மாதிரி யாருக்கிட்டேயும்
வெளிப்படையாக பேசுறது தப்பு கிடையாது. ஆனால் எல்லாத்துக்கிட்டையும் அது சொல்லலாமா சொல்லப்படாதா, அதில் யார் எதிரி யார் நல்லவா கெட்டவான்னு பார்த்துட்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அரசியலில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு சாதகமாக அமையன்ற தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 9 தினம் கழனியிலும் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சமம் வழிபாடு விசேஷ வழிபாடு மகர ராசி. அன்பர்களே, கும்பராசி நேயர்களே, ஜெயம், வெற்றி உண்டு, லாபம் உண்டு. ஒரு காரியத்தை எடுத்து உங்களுடைய போராட்டங்கள் இருக்கும்போது அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். எல்லாத்தையும் கன்வீன்ஸ் பண்ணலாம், ஆனால் இவா மட்டும் ஏன் நம்ம சொன்ன பேச கேட்க மாட்டேங்கிறதுன்னா அப்பப்போ சில விஷயங்களில் வேலையில் இருக்கக்கூடிய ஆட்கள் ரீதியாக நீங்கள் யோசிப்பில்லை, ஆனால் உங்களுக்கு சாதகமாக பண்ணுவா. பெரிய பெரிய முன்னேற்றங்களை நோக்கி உங்களுடைய பாதைகள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நிறையா பேருக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 தினம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. மீனராசி அன்பர்களை, நினச்ச காரியத்தை நல்லபடியாக அடையக்கூடிய நாளாக இருக்கும். பேர் புகழ் அந்தஸ்து கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும், பெருமையாக இருந்துருக்கும். அதே மாதிரி தெய்வீய வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரும். சில நல்ல நபர்கள் உங்களை பற்றி பேசும்பொழுது உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் கிடைக்கும். சில பேர் தேவையில்லாத பேசும்போது என்னடா இப்படி பேசுகிறாளேன்னு யோசிப்பேன். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. அப்பப்போ பார்த்துட்டுலாம் ஆரோக்கியம் மட்டும் ஒத்துழைக்காக இருந்துருக்கும். நல்ல காலம் வரும்போது ஏன்டா இப்படி இருந்துட்டுருக்கேன்னு யோசனை. நேரத்தை மட்டும் சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையே வெற்றி தான். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு இன்றைய தினத்துக்குண்டான அற்புதமான வழிபாடு. 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இன்றைக்கி தலைப்பு நினைத்த விஷயங்களை நிறைவேற்றக்கூடிய நந்தீஸ்வரர் வழிபாடு. இதுதான் இன்னைக்கு தலைப்பு. பிரதோஷ நாள் அன்னைக்கு நினைத்த காரியத்தை நடத்தி கொடுக்கறது யார் அப்படின்னு நந்தீஸ்வரர். ஆமாம், பரமேஸ்வரர் ஒரு சமயம் தட்சிணாமூர்த்தி கோலத்தில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கார். அதாவது தாட்சாயணிங்கிற அம்பாள் போயிட்டு பார்வதி அம்பாளுடைய உருவம் எடுக்கும்பொழுது அந்த இடப்பட்ட காலத்தில் தட்சிணாமூர்த்தியாக உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ யாரை காவலுக்கு வைக்கிறார் அப்படின்னா நந்தீஸ்வரர் தான். சனாதன சகோதரருக்கு அவர் வந்து சின்முத்திரையோடைய விசேஷமும் ஓம்கிற பிரணவ மந்திரத்தின் விசேஷங்களும் வேதத்தை பற்றியும் வேதாந்தத்தை பற்றியும் எடுத்து சொல்லக்கூடிய அந்த அற்புதமான கோலம் தட்சிணாமூர்த்தி சுவாமியினுடைய கோலம். இன்றைக்கும் கோயில்களில் தெற்க பார்த்து உட்காந்துருப்பா அந்த சுவாமிக்கு மேலே பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அற்புதமான அந்த கண், அவருடைய முகம் மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கும். அதை நம்ம பார்க்க முடியும். வியாழக்கிழமை கோயிலுக்கு போகிறவா தட்சிணாமூர்த்தி சுவாமியோட முகத்தை பார்த்தாலே தெரியும் அந்த தியான கோலம் அற்புதமாக இருக்கும். சரி, அடுத்தது அப்போ நந்தீஸ்வரருக்கு அந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுக்குறார். எந்த செய்தியானாலும் அவர் தியான கோலத்தில் இருக்கும்போது நந்தீஸ்வரருக்கு தான் தெரியும் எப்படி கொண்டு போய் அவருக்கு செலுத்துறதுன்னு. அப்போ பாருங்க, பரமேஸ்வரர்கிட்ட ஒரு காரியம் போனோம்னா நீங்கள் யாரை வேண்டணும்னா நந்தியை. இப்போ நந்தி பகவானை வேண்டது ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் சிவலிங்கம் வச்சுருந்தோம் அப்படின்னா நந்திக்கு மகத்துவம், அதுவும் பிரதோஷத்தன்னைக்கு இன்னும் மகத்துவம் ஜாஸ்தி. 2 கொம்புக்கும் நடுவில் தாண்டவம் ஆடக்கூடிய அற்புதமான கோலம் இந்த பிரதோஷ நன்னாளில் இருக்கும். பந்து இறை அடியில் தாழும் வானவர் மகுடம் கோடி பந்தியின் மணிகள் சிந்த வேதிர படைகள் தாக்கி அந்தியும் பகலும் தொண்டர் குப்பையாக்கும் நந்தி எம்பெருமான் பாத நகைமலர் முடிமேல் வைப்போம்னு சொல்லுவான். நந்தீஸ்வரருக்கு வேண்டது விசேஷம், நந்தீஸ்வரருக்கு விளக்கேற்றுங்கோ. நந்தீஸ்வரருக்கு அருகம்புள்ள மாலை போடுறதும் பில்வத்தில் மாலை போடுறதும் நல்லது. நந்தியினுடைய இரு கொம்புகள்லேயும் பரமேஸ்வரர் தாண்டவமாறுதா நம்மளுடைய சரித்திரங்கள் புராணங்கள் சொல்லப்படுறது. நமக்கு சில நேரம் சொல்ல தெரியாது, பேச தெரியாது, ஆனால் நந்தீஸ்வரர்கிட்ட நம்ம எந்த காரியத்தை கொடுத்தாலும் அவர் பரமேஸ்வரர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவார். அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அவர் பார்த்துப்பார், கவலைப்பட வேண்டாம். ஆக இன்றைய தினத்தில் பிரதோஷ வழிபாட்டில் நந்தி வழிபாடு விசேஷம், நந்தீஸ்வர வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். கோசாலை பக்கத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னால் இன்றைய தினத்தில் கோபூஜை பண்ணிக்கிறதும் பிரதோஷ நன்னாள் என்று இங்கே சிவலிங்கம் கையில் வச்சுருந்தெல்லாம் அந்த சிவலிங்கம் எடுத்துகிட்டு கோசாலைக்கு போய் ஒரு பிரதட்சிணம் கையில் வச்சுட்டு பிரதட்சிணம் பண்ணிட்டு வரதும் அற்புதமான பலன்களை கொடுக்கும். சர்வ தோஷ நிவாரணி அதுதான், சர்வ தோஷ நிவாரணி சர்வ காரிய சித்திக்கும் இந்த காரியத்தை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நந்தி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினத்துக்குண்டான அற்புத ஆன்மீக தகவலில் நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் ஐயர். எல்லாரும் இந்த சத்சங்கத்துக்கு அஸ்ட்ராலஜி சத்சங்கத்துக்கு நீங்கள் பதிவு பண்ணிட்டு இருக்கேன். மேலும் ஒருவேளை அந்த எண்ணிக்கை ஜாஸ்தியாக எடுத்து அப்படின்னு சொன்னால் அடுத்த நிகழ்ச்சியில் நிச்சயமாக அவர்களை சேர்க்கப்படும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகா. நன்றி.